ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் கேள்வி பதில்கள் பகுதி 3 பார்க்கலாம். திருமந்திரம் இயற்றியவர் திருமூலர். திருமந்திரம் இயற்றியவர் திருமூலர். இறைவனை முருகனாகவே காண்கிறவர் சுப்பிரமணிய சித்தர். இறைவனை முருகனாகவே காண்கிறவர் சுப்பிரமணிய சித்தர். சுப்பிரமணிய சித்தர் பல பாடல்களில் முருகனை மயில் வீரன் என குறிப்பிடுகிறார். வேல்முனையை தியானம் பண்ணி பாயவிட மனதில் இருந்த அசுரர் கூட்டம் பறந்து போயிற்று என்கின்றார். சுப்பிரமணிய சித்தர் பல பாடல்களில் முருகனை மயில் வீரன் என குறிப்பிடுகிறார். வேல்முனையை தியானம் பண்ணி பாயவிட மனதில் இருந்த அசுரர் கூட்டம் பறந்து போயிற்று என்கின்றார். திருமூலரின் மாணாக்கரான காலங்கிநாதரின் மாணாக்கர் போகர். திருமூலரின் மாணாக்கரான காலங்கிநாதரின் மாணாக்கர் போகர். போகர் எழுதிய நூல்கள் போகர் 7000, போகர் திருமந்திரம், நிகண்டு 17000. போகர் எழுதிய நூல்கள் போகர் 7000, போகர் திருமந்திரம், நிகண்டு 17000. திருமூலர் வாழ்ந்த காலம் 5 அல்லது 6 நூற்றாண்டு ஆகும். திருமூலர் வாழ்ந்த காலம் 5 அல்லது 6 நூற்றாண்டு ஆகும். திருமூலர் இயற்றிய நூல்கள் திருமந்திரம், திருமூலர் காவியம், சிற்ப நூல், யோக ஞானம், தீட்சை விதி, வைத்திய சுருக்கம். திருமூலர் இயற்றிய நூல்கள் திருமந்திரம், திருமூலர் காவியம், சிற்ப நூல், யோக ஞானம், தீட்சை விதி, வைத்திய சுருக்கம். ரோம ரிஷி புசுண்ட மாமுனிவரின் சீடர் ஆவார். ரோம ரிஷி புசுண்ட மாமுனிவரின் சீடர் ஆவார். இவரின் உடல் முழுவதும் ரோமம் முளைத்திருந்தபடியால் ரோமமுனி என்று காரண பெயர் பெற்றார். இவரின் உடல் முழுவதும் ரோமம் முளைத்திருந்தபடியால் ரோமமுனி என்று காரண பெயர் பெற்றார். ரோமமுனி இயற்றிய நூல்கள் ரோம ரிஷி வைத்தியம் 1000, ரோம ரிஷி சூத்திரம் 1000, ரோம ரிஷி ஞானம் 50, நாகரூடம், பகார சூத்திரம், சிங்கி வைப்பு. ரோமமுனி இயற்றிய நூல்கள் ரோம ரிஷி வைத்தியம் 1000, ரோம ரிஷி சூத்திரம் 1000, ரோம ரிஷி ஞானம் 50, நாகரூடம், பகார சூத்திரம், சிங்கி வைப்பு. கருவூரில் பிறந்தவராதலால் கருவூர் சித்தர் எனப்பட்டார். கருவூரில் பிறந்தவராதலால் கருவூர் சித்தர் எனப்பட்டார். ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் லிங்கத்திற்கு அஷ்டபந்தனம் செய்தவர் கருவூரார். ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் லிங்கத்திற்கு அஷ்டபந்தனம் செய்தவர் கருவூரார். 9 திருமுறையில் திருவிசைப்பா பாடியவர் கருவூரார். 9 திருமுறையில் திருவிசைப்பார் பாடியவர் கருவூரார். கருவூரார் எழுதிய பாடல்கள் 30. கருவூரார் எழுதிய பாடல்கள் 30. கருவூரார் எழுதிய பூஜை விதி பாடல்கள் அந்தாதி தொடையில் அமைந்துள்ளன. கருவூரார் எழுதிய பூஜை விதி பாடல்கள் அந்தாதி தொடையில் அமைந்துள்ளன. ராமலிங்க அடிகளார் எழுதியது திருவருட்பா. ராமலிங்க அடிகளார் எழுதியது திருவருட்பா. மன்னனின் தலைக்குள் இருந்த தேரையை அகற்றியதால் இவர் தேரையர் எனப்பட்டார். மன்னனின் தலைக்குள் இருந்த தேரையை அகற்றியதால் இவர் தேரையர் எனப்பட்டார். தேரையர் எழுதிய நூல்கள் நோய் அணுகாவிதி, பதார்த்த குண சிந்தாமணி, வைத்திய சிந்தாமணி, கலைஞானம். தேரையர் எழுதிய நூல்கள் நோய் அணுகாவிதி, பதார்த்த குண சிந்தாமணி, வைத்திய சிந்தாமணி, கலைஞானம். ஔவையார் ஞானக்குரல் பாடினார், வீடு பேறு பற்றி கூறினார். ஔவையார் ஞானக்குரல் பாடினார், வீடு பேறு பற்றி கூறினார். பட்டினத்தார் நிலையாமையினை உணர்ந்த யோகி ஆவார். பட்டினத்தார் நிலையாமையாமையினை உணர்ந்த யோகி ஆவார். தேங்க்யூ.